வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறும் மத்திய அரசின் முடிவுக்கு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கான அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து திருச்சியில் 39வது நாளாக நடைபெற்று வந்த தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறும் மத்திய அரசின் முடிவுக்கு தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இன்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் ஒன்று கூடிய விவசாயிகள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மத்திய அரசின் இந்த முடிவுக்கு நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி பென்னட் நன்றி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் துயர் துடைக்கும் வகையிலான பிரதமரின் இந்த நடவடிக்கை மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். பாரத பிரதமர் இந்த நல்ல ஒரு முடிவை எடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு விடுவு காலத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களுக்கும் எங்களின் குடும்பங்களின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் நான் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இதன் மூலமாக அனைத்து விவசாயிகளின் மனதிலும் உங்களுடைய ஒரு நல்ல எண்ணங்கள் உங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய மனதிலே நிலைத்திருப்பதற்கு மிகுந்த ஒரு ஆதாரமாக உண்மையிலேயே நாங்கள் இவைகளை வரவேற்றுக் கொள்கிறேன். நீங்கள் எப்பொழுதும் மத்திய அரசானாலும் உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள் ஆனாலும் விவசாயிகளோடு கூட இருந்து இவைகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக நீங்க எங்களை பாதுகாத்து வருகிறீர்கள், விவசாயிகளோடு துணையோடு நிற்கிறீர்கள் என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தீர்கள் என்பதை நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். கானம்பாடியைச் சேர்ந்த விவசாயி அரவிந்த் மத்திய அரசின் முடிவு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். வேளாண் இந்த மூன்று வேளாண் சட்டங்களை வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒண்ணு, அதனால மத்திய அரசுக்கு நாங்க ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த கிசான் நிதி வந்து இன்னும் ஒரு 6 மாதமா எங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கு. அது அதையும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளான செல்லமுத்து, ரமேஷ் செல்லதுரை ஆகியோரும் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு வந்து இதை வாபஸ் வாங்க ரத்து செய்யணும் சொன்னேன். உண்மையில அனைத்து விவசாயிகளும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், அவங்களுக்கு வந்து நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் மூன்று வேளாண்மை சட்டங்களையும் திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது. விவசாயிகள் ரொம்ப சந்தோஷம் அடைறோம். பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு மூன்று வேளாண் விரோத சட்டங்களை ரத்து செய்வேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு பெருத்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறது தெரிவிக்கிறது.